வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது வாழைக்காய் வறுவல். அதுக்கே வாழைக்காய் ரெண்டு எடுத்து இருக்கிறோம். இதை வந்து மூனையை கட் பண்ணிடணும். அப்புறம் இந்த காம்பு பகுதியும் கட் பண்ணிடணும். அப்புறம் இப்படி வச்சு சீவணும். இந்த தோல் சீவுறத வச்சு இப்படி சீவிக்கணும். தோலை சீவி முடிச்ச உடனே நம்ம இப்போ இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் போட்டுருணும். இப்படி இல்லைன்னா கருப்பாயிடும் வாழைக்காய். அதனால இப்படி நல்லா உதுத்து விட்டு இப்படி போடணும். இப்போ இந்த வாழைக்காயும் கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வாழைக்காய கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வாழைக்காயை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. தூள் உப்பு கூட போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன். கல் உப்போ தூள் உப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஆரம்பத்திலே போட்டுருங்க. கல் உப்பு போடுறதா இருந்தா அப்பதான் நல்லா கரைஞ்சி வரும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருக்கேன். இப்போ நல்லா கிண்டி நல்லா செவக்க வறுக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இதுலேயே வெந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு தாளிச்சது, கீரைக்கடைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையா இருக்கும். சைடிஷ்ஷு இதே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கிண்டணும். ஸ்டவ் மீடியம்ல வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டே இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தேன். மூடி போட்டு கூட கிண்டலாம். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து திறந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். A few moments later. இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திரும்பியும் நம்ம கிண்டி விடலாம். கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே வறுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும் வாழைக்காய், நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க இப்பவே கொஞ்சம் கலர் வந்துடுச்சு, இன்னும் நல்லா ப்ரௌனா வரும். அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். A few moments later. நம்ம இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க இப்போ நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க இப்ப எல்லாமே நல்லா சமமா வறுபட்டுருச்சு. பாருங்க சூப்பரா இருக்கு வாழைக்காய் வறுவல். நாங்க சாம்பார் வச்சோம் இன்னைக்கு, அதுக்கு இதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வறுத்து சாப்பிட. பாருங்க எவ்வளவு அருமையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.